அழிக்கப்பட வேண்டியவர்களாக காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை கண்முன்னாக நாம் அத்தனை பேரும் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உலக வரலாற்றை முழுமையாக எடுத்து பார்க்கிற போது முழுவதுமாக இந்த உலகத்தை நாசக்காடாக்கி உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குடித்து இரத்த வெறியாட்டம் ஆடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாதுவானவர்களாக அமைதியானவர்களாக வரலாறு நடிகரும் பேசப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அமைதியை போதித்து அமைதியை உண்டாக்கி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நிரந்தரமான சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆசுவாசத்தையும் எந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்து கொடுத்ததோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமாக பயங்கரவாதிகளாக பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடியதாக பரப்பப்படுகிற காட்சிதான் மிக ஆச்சரியமானதாக அமைந்திருக்கிறது. எந்த மார்க்கம் அமைதியை பேணுதோ அந்த மார்க்கம் அசிங்கமானதாகவும் ஆபத்தானதாகவும் காட்டப்படுகிறது. எவர்கள் ஆபத்தானவர்களோ அவர்கள் தங்களை நல்லவர்களாகவும் புண்ணியவான்களாகவும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களிலே இந்த முஸ்லீமாக இஸ்லாமியர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய நாம், நம்மை நாமே எப்படி புடம் போட்டு நம்மை நாமே இந்த உலகத்திற்கு எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் என்றைக்கு உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறதோ, என்றைக்கு உள்ளங்கள் சமப்படுத்தப்படுகிறதோ, என்றைக்கு உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பு ஏற்படுகிறதோ அன்றைக்கு கண்டிப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெற்றியை கண்ணுக்கு முன்பதாக நாம் பார்க்க முடியும். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்று தினம் தினம் கவலைப்பட்டு அழுது கொண்டிருப்பதை விட இதற்குரிய காரணம் என்ன? நாம் ஏன் அடுத்தவருடைய உள்ளத்தை வெல்லாமல் விட்டுவிட்டோம்? அவருடைய உள்ளங்களை நாம் ஏன் எதிர்ப்புணர்வோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய உள்ளத்தை நாம் வெல்ல வேண்டும் என்றால், அடுத்தவர்களுடைய உள்ளத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், முதலில் நம்முடைய உள்ளத்தை நமக்கு நாமே சுத்தப்படுத்திக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்தவர்களை ஜெயிக்க முடியும், அடுத்தவர்களை நம்பால் இழுக்க முடியும். நம்முடைய பண்புகள், பண்பாடுகள், நடத்தைகள் அத்தனையும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறையில் இருக்க வேண்டும். அன்னதம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சாதாரணமாகவே உற்று நோக்கி பாருங்கள். மிகப்பெரியதொரு அரபிய தீபகற்பம், எத்தனை நாடுகளை ஒன்றிணைத்தால் ஒரு நாடு உண்டாகுமோ அந்த அளவுக்கு உண்டான மிகப்பெரிய பறந்துவிட்ட பரப்பளவை கொண்டு சவுதி அரேபியா முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கிற பிரிந்திருக்கிற பல நாடுகளை உண்டாக்கிய, இணைந்திருந்த பல நாடுகளை சேர்த்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் முகமது நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் எப்படி கொண்டு வந்தார்கள்? அத்தனை பேரும் காவிர்கள், அத்தனை பேரும் முஸ்லிக்கீன்கள், சிலை வணங்குபவர்கள், உலகத்திலே இருந்த நம்பர் ஒன் அயோக்கியத்தனங்களையும் அசிங்கங்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள், அடுத்தவருடைய அடுத்தவரை கொலை செய்து அவருடைய மண்டையோட்டிலே சாராயம் குடிக்க முடியும் என்றால் அதை கூட செய்வதற்கு தயார் என்று இருந்தவர்கள், விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக செய்தவர்கள், அத்தனை பாவங்களையும் அசால்ட்டாக செய்து கொண்டிருந்த சமுதாயத்தில் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து முழு அரபிய சாம்ராஜ்யத்தையும் முகமது நபி அவர்களால் எப்படி ஆட்கொள்ள முடிந்தது? இரண்டே காரணங்கள். ஒன்று, முகமது நபி அவர்கள் சொன்ன கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். ஒற்றுமைப்படணும், ஒற்றுமைப்படணும், ஒற்றுமைப்படணும்னா கட்சியால் ஒன்று வர முடியாது, இயக்கத்தால் ஒன்று வர முடியாது, மற்ற காரியத்தால் ஒன்றுபட முடியாது. எப்படி ஒன்றுபட முடியும்? லா இலாஹா இல்லல்லாஹ்வால் ஒன்றுபட முடியும், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வால் ஒன்றுபட முடியும். அல்லாஹ்வை வணங்குவோம், அவன் தூதரை வணங்குவோம், மற்ற அத்தனையும் இதற்கு பிறகுதான் என்று முடிவெடுத்து விட்டால் கண்டிப்பாக ஒன்றுபட்டு விட முடியும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக முன்வைத்தார்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் எப்படி வெற்றி கொண்டாங்க தெரியுமா? தன்னுடைய நடத்தை, நபிகள் நாயகத்துடைய பண்பு, நபிகள் நாயகத்துடைய பண்பாடு. இன்னக்கல் ஆலா ஹுலுக்கன் அதீம், நபியே நீங்கள் அழகான நற்குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலாவே பாராட்டுகிறான், நபியே நீங்க சாதாரண ஒரு ஆள் கிடையாது, உங்கள் குணம் இருக்கிறதே மிக அழகானது.
மிக மிக பண்பானது, மிக மிக நேர்த்தியானது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தினுடைய பண்புகள் பண்பாடுகளை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை அந்த சமுதாயத்திற்கு முன்பதாக முன்னால் தூக்கி போட்டு தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்தார்கள். மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் போது என்ன செஞ்சாங்க? நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதெல்லாம் சரியானதுதான், நான் சொல்றது மட்டும்தான் சரியானது என்கிற விதத்திலே மார்க்கத்தை முன்வைக்காமல் முதன் முதலாக எப்படி முன்வைக்கிறார்கள் தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிஹி, உங்களுக்கு முன்னால் பல்லாண்டு காலங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்பா, அதை பாருங்க. நான் யாருன்னு நான் சொல்ற கொள்கையை பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன பாருங்கன்னா என்னுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள், என்னுடைய நேர்மை எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள், என்னுடைய உண்மை எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை பாருங்கள். என்னை பொய்காரன் என்று இன்றைக்கு சொல்லுகிறீர்கள், இதற்கு முன்பதாக நீங்கள் தான் என்னை நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னீர்கள், இன்றைக்கு என்னை பைத்தியக்காரன் என்கிறீர்கள், நீங்கள் தான் என்னை அமீன் அஸ்வாதிக் என்றெல்லாம் சொன்னீர்கள். ரசூலுல்லாஹ் எப்படி பிரச்சாரத்தை கொண்டு முன்னுக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா? என் மேல ஒரு களங்கத்தை சொல்ல முடியுமா? என் மேல ஒரு அசிங்கத்தை சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, நான் தெளிவாக வாழ்ந்திருக்கிறேன், தப்புத்தண்டா செய்தவர் அல்ல. இந்த மாதிரி நாமும் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் முன்னாடி வச்சோம்னு வைங்க, அப்படியே இந்த மார்க்கத்துக்குள் கவர்ந்து இழுக்கப்பட்டு விடுவார்கள். சில பேர் பார்க்கிறார்கள், காபத்துள்ளாவை பார்க்கிறார்கள், கருப்பெண் வெள்ளையன் ஏழை பணக்காரன் ஆப்பிரிக்கன் அண்டார்டிகாக்காரன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்தனை பேரும் ஒரே நேர்த்தியாக ஒரே சபையன் என்று தொழுகிறார்களே, இந்த முறை நமக்குள் இல்லையே, இதை பார்த்தே உள்ளே நுழைகிறானே. நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏற்றத்தாழ்வு அற்றவர்களாக நேர்மையானவர்களாக வாழ்ந்து காட்டிவிட்டால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், இதற்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கும்? சாதாரணமாக இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்வைக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களை கவருகிற அளவுக்கு, மாற்று கொள்கை உள்ளவர்களை கவருகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய எப்படிப்பட்ட பிரச்சாரம் அமைந்திருந்தது தெரியுமா? தன்னிலே தூய்மை, தன்னிலே ஒழுக்கம், தன்னிலே நேர்மை, தன்னிலே எல்லாவற்றையும் சரியாக வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சார பணியை மேற்கொள்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மோமன் விட்டு வந்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது தாங்க, உதவி கேட்டு வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அளவுக்கு, அடங்கும் அளவுக்கு ஆடுகளை அள்ளி வழங்குகிறார்கள். தந்த சமூகத்தில் போய் சொல்றாரு, முகமதுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு முகமதுடத்தில் செல்லுங்கள். ஏன் தெரியுமா? அவர் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியையும் அஞ்சாமல் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். கொடுப்பதில் அப்படிப்பட்ட பணி, மக்களுக்கு மத்தியில் சேவை செய்வதில் அப்படிப்பட்ட பணி, எல்லா காரியத்திலும் தன்னை ஒரு நேர்மையானவராக நேர்த்தியானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சாதுவானவர்களாக பேசப்படுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தாடியை வச்சிருக்கிறான், ஒரு ஜுப்பாவை போட்டிருக்கிறான், ஒரு குல்லாவை போட்டிருக்கிறான், அவனால் நிம்மதியாக பல நாடுகளுக்கும் பயணிக்க முடியுமா? அமெரிக்காவுக்கு சென்றால் முஜாஹிதின் பேர் இருந்தா போதும், முகம்மதின் பேர் இருந்தா போதும், அகமதின் பேர் இருந்தா போதும், ஏர்போர்ட்ல இருந்து உங்களை உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி 30 மணி நேரம் வச்சு விசாரிச்சு கொடுத்தா உள்ள அனுப்புவான். பேரை பார்த்தாலே என்ன காரணம்? நீ தாடி வச்சிருக்கிற, முகம்மதின் பேர் வச்சிருக்கிற, குல்லா போட்டிருக்கிற, முஜாஹிதின் பேர் வச்சிருக்கிற, பேரை பார்த்தாலே பயப்படுகிற அளவுக்கு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதே போன்று குல்லா போடாமல் அதே அந்த ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தங்களை மாதிரிகளாக காட்டிக் கொள்கிறார்கள். அவர்களை மட்டுமே இந்த உலகம் ஆசுவாசமானவர்களாக அமைதியானவர்களாக பார்க்கிறது. என்ன காரணம்? அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே தங்களை அப்படியே அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய சிலுவை யுத்தங்கள் அத்தனையும் யார் செய்தது? பேரே சிலுவை யுத்தம். என்னைக்காவது காபா யுத்தம் என்று ஒன்று நடந்திருக்கிறதா? வரலாற்றில் காபா யுத்தம் என்று ஒன்று நடந்ததா? குர்ஆன் யுத்தம் என்று ஒன்று நடந்ததா? முகம்மது யுத்தம் என்று ஒன்று நடந்ததா? அப்படி நடக்கல, சிலுவை யுத்தம் என்றே நடந்தது. கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட சிலுவை யுத்தங்களில் 8 யுத்தங்கள் பாப்பாண்டவருடைய அனுமதியின் பேரில், பகிரங்க அறிவித்தலின் பேரிலேயே நடந்தது. பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டது, பல முஸ்லிம் நாடுகள் அழிக்கப்பட்டது. யார் அழிக்க சொன்னா?
மத போதகரே சொன்னார். அப்படி அளித்தும் இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்ன? கல்விக்கு உதவுபவர்கள் அவர்கள், அறிவுக்கு உதவுபவர்கள் அவர்கள், அமைதியானவர்கள் அவர்கள், மருத்துவத்துக்கு உதவுபவர்கள் அவர்கள், எல்லா பகுதி உதவியையும் நாங்கள் தான் செய்கிறோம் என்று காட்டிக்கொள்கிறார்கள். ஏன் நம்மால் இப்படி காட்ட முடியவில்லை? நம்மால் ஏன் இப்படி வாழ முடியவில்லை? தவறே செய்து முழு தவறுக்கும் சொந்தக்காரன் மக்களுக்கு மத்தியிலே நல்ல வேறு எடுத்து விட்டான். எந்த தவறுமே செய்யாதவர்கள் கெட்ட வேரை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அனைத்து அட்டூழியத்தையும் செஞ்சவன் மக்களுக்கு மத்தியிலே நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பரிதாபமானவன், நான் ரொம்ப அப்படிப்பட்டவன், அப்புராணியாக்கு அப்படியாக்கு இப்படியாக்கு, நான் ரொம்ப அமைதியை விரும்புறவனாக்கு என்கிற பெயரை எடுக்கிறான். எந்த தவறும் செய்யாதவன் மிகப்பெரிய பாவியாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறான். ஏன் நம்மால் அப்படி செய்ய முடியவில்லை? கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை? ஏன் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை? என்னன்னா, நம்மை நாமே சீர்படுத்தவில்லை. முதலில் நம்மை நாமே சீர்படுத்தி இருக்க வேண்டும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை முடித்துவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். கேட்கிறார்கள், இன்றைய நாள் உங்களிலே நோன்பு விழித்தவர் யார்? அபூபக்கர் எழும்புகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் நோன்பு நோட்டிருக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஏழை கூட உதவி இருக்கிறேன். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? நான் தொடர்ந்திருக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இன்றைய தினம் உங்களில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார் என்று கேட்கிறார்கள். நான் விசாரித்தேன் நபிகள் நாயகமே. நான்கு கேள்விகள். ஏழைகளுக்கு உதவினது யாரு? நோம்பு பிடிச்சது யாரு? நோயாளியை நலம் விசாரித்தது யாரு? பசித்தவனுக்கு உதவினது யாரு? நான்கு கேள்விகளுக்கும் ஒரே ஆள் ஒரே பதில், நான் 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 என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை நான்கு காரியத்தையும் இவர் ஒரு நாளில் செய்கிறாரோ ஃபதஹல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம் என்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல உள்ள அர்த்தம் என்ன? நம்முடைய இதுல ஒன்னே ஒன்ன தவிர மற்ற அத்தனையும் மனிதர்களுக்குரியது. ஒண்ணுதான் அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு, நோன்பு. அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு பட்டது. மற்ற அத்தனை வேலைகளுக்கு உணவு உதவுவது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, அத்தனையும் மனிதர்களோடு தொடர்புபட்ட பழக்கங்கள். செய்திருக்கிறோமா? ஏழைகளுக்கு உதவி இருக்கிறோமா? அனாதைகளை அரவணைக்கிறோமா? ஏழைகளுக்கு உதவுங்க பண்ணா சதகா கொடுத்துறாதே, ஜகாத்து கொடுத்துறாதே, ஃபித்ரா கொடுத்துறாதே, கொடுடான்னு சொன்ன நம்மளே உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணும் கேட்டா, சகாத்து கொடுத்துறாதே, 2000 கோடி 4000 கோடி யாரு சொன்னா? ஆனந்த விகடன் சொன்னான். இன்னைக்கு ஆதாரம் அல் குர்ஆன் இல்ல, ஆனந்த விகடன். இன்னைக்கு ஆதாரம் ஹதீஸ் இல்ல, ஆனந்த விகடன். நாக்குல பல்லு படாம பேசுறோமே, நோம்பு எல்லாம் பாலாக்கினோமே, இந்த நாம் தான் போய் கிறிஸ்தவர்களோடு போட்டிட போகிறோமா? நாம் தான் மற்ற மதத்தினரோடு போட்டியிட்டு இந்த சமுதாயத்திலே எழுச்சியை காட்ட போகிறோமா? இருப்பதை நாசமாக்கி குட்டிச்சோறாக்கி விட்டு எவ்வளவு போராடினாலும் என்ன மீய போகிறது? அல்லாஹ் தஆலா திருமலை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், யார் யாரெல்லாம் நம்முடைய நோன்புகளை பாராக்கி, இது போன்ற காரியங்களை பாராக்கி, மற்ற சமுதாயத்துக்கு மத்தியிலே நாம் தலை குனிகிற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறோமோ அத்தனை பேர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மார்க்கத்தை பொய்யாக்குவனை நபியே, பொய் என்று கடிந்து கொண்டிருப்பவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அதான் கேட்கிறான், மார்க்கத்தை பொய் என்று சொல்லி தீர்ப்பு நாளை, அதாவது மறுமை நாளை பொய் என்று நினைத்துக் கொண்டிருப்பவனை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் அனாதைகளை புறக்கணிக்கிறான், அனாதைகளை விரட்டுகிறான். விரட்டுறதுண்டா என்ன? அனாதை வர்றான், ஏ போடா, அப்படி விரட்டுறது மட்டும் இல்ல, அது விரட்டுறதுதான். உதவி செய்ய மிஷனரிகள் பெரும்பாலும் அனைத்து சர்ச்சைகளிலும் அனாதை இல்லங்கள் செயல்படுகிறது, பெரும்பாலும் அனைத்து சர்ச்சைகளிலும் முதியோர் இல்லங்கள் செயல்படுகிறது, பெரும்பாலும் அனைத்து கிறிஸ்தவ பாடசாலைகளிலும் சர்ச்சைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்கூல் அதோட சேர்த்து வச்சிருக்கிறான், மத பிரச்சாரம் ஸ்கூல் எல்லாத்தோடும் சேர்த்து வச்சிருக்கிறான். நாம் இதை செஞ்சோமா? செய்யத்தான் உழுகுறோமா? நாம் செய்வதும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம்,
அவன் அனாதைகளை விரட்டுகிறானப்பா, அவனும் செய்ய மாட்டான், உன்னை செய்யவும் விட மாட்டானப்பா. அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டு, வலா யஹுது வலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. ஏழைகளுக்கு உணவளிச்சா என்ன நன்மை? சொர்க்கம்ங்கிறாங்க ரசூலுல்லா. நீ தூண்டாம இருக்கிற, உணவளிக்க நினைக்கிறவனையும் தடுத்துக்கிட்டு இருக்கிற, கொடுக்காத என்னகிட்டு இருக்கிற, எப்படி ஜெயிப்ப? நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம்? நாம் செல்லுகிற பாதை சரியானதா தவறானதா என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி திரும்பி நின்று பார்க்க வேண்டிய தருணம் சகோதரர்களே. நாம் அத்தனை பேரும் கொள்கைக்காக ஒன்றிணைந்தவர்கள், கொள்கைக்காகவே மீண்டும் ஒன்றிணைந்து கொள்கைக்காகவே மரணிக்கிற மக்களாக மாற வேண்டிய தருணம் இது. எதிர்ப்புகள், குரோதங்கள், வக்கரங்கள், பொறாமைகள், பொய்கள், போட்டிகள், அயோக்கியத்தனங்கள், அசிங்கங்கள், இது அத்தனையும் கலைந்து வீசப்பட வேண்டிய நாள் இது. சாதாரண நாளா? வந்து தொழுதுட்டோம், சலாத்து கொடுத்துட்டோம், போயிட்டோம் இருக்கிற நாளா? அப்படிப்பட்ட நாள் அல்ல. இன்றைய நாள் என்பது மிக முக்கியமான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதே திருமலை வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபவைல் உள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் மன் சலாத்தையும் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பொறுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லதீனஹும் யுராவூன், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்முடைய செயல்பாடு எல்லாம் எப்படி தெரியுமா? பார்த்துட்டாரு, லைக் தட்டிடுச்சு, ஷேர் தட்டிடுச்சு, எத்தனை கருத்து பார்த்தீங்களா, எத்தனை பதிவு பார்த்தீங்களா, எத்தனை இது மாதிரியே பார்த்து 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 சீரழிவதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடாது, நமக்காக நாம் செய்ய வேண்டும். செய்கிற நேரம் ஒன்னும் நமக்காக நாம செய்யணும், அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக செய்யக்கூடாது. சரி, ரெண்டும் தான் முடியல, அடுத்தவன் செய்வதையாவது தடுக்க கூடாது, உன்னே உதவி செய், இல்லாட்டி உபதிரவம் செய்யாமலாவது இரு என்பதுதானே ஒரு மூமினுடைய பணியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லுகிறான், அற்பமானதை கூட தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தர்றது ஒரு ரெண்டு பீடி பஹ்ரைன் தினாரு, ஒரு ரெண்டு பீடி, ஒரு அஞ்சு பஹ்ரைன் தினாரு, ஒரு பத்து குவைத்து ரியால் அல்லது தினாரு, அல்லது ஒரு ரெண்டு டாலர், அல்லது ஒரு 10,000 ரூபாய் காசு, அல்லது ஒரு 50,000 ரூபாய் காசு. இது அல்லாஹ்வுடைய பார்வையில கோடியா? இந்த அளவுக்கு முடிஞ்சு போயிருமா? அல்லாஹ்வுடைய பாதையில் அற்பத்திலும் அற்பமப்பா. நீங்கள் 10,000 கோடியை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய பாதையில் அற்பம். இந்த அற்பத்தை கொடுப்பதை கூட தடுக்கிறார்கள். 2 ரூபாயை தடுத்தாலும் சரி, 2,000 தடுத்தாலும் சரி, 2,000 கோடியை தடுத்தாலும் சரி, அற்பத்திலும் அற்பம், இதை கூட தடுக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கடுமையாக சொல்லுகிறார். யோசித்து பார்க்க வேண்டும், நாம் இருக்கிற இடம் எது, நாம் இருக்கிற தருணம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வைன்ன ஃபில் ஜஸதி முலுகா, உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை பகுதி இருக்குதப்பா. அழகான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பார்க்கும் போது நபிகள் நாயகம் அவர்களை போன்ற ஒரு தூதரை தவிர யாரும் இதை சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான ஒரு நடையிலே நபிகள் நாயகம் ஒரு தத்துவார்த்தமான செய்தியை சொல்லுகிறார்கள், வைன்ன ஃபில் ஜஸதி முலுகா, உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை பகுதி இருக்கிறது, இதா சரகத் சரகல் ஜஸது குல்லுஹு, அது சரியாகிவிட்டால் அத்தனையும் சரியாகிவிடும். அது சரியாயிட்டுனா எல்லாமே சரியாயிரும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது நாசமாய் போய்விட்டால் முழு உடம்பும் நாசமாகிவிடும். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அலா அது என்ன தெரியுமா? வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். நீங்க அயனுடைய ஆம சட்டை போட்டாலும் சரி, நீங்க அயனுடைய ஆம கைலி கட்டினாலும் சரி, கோட்டு போட்டாலும் சரி, ஷூ போட்டாலும் சரி, கம 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 கபன்னு வாசனையை போட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரா 10 கூலிங் கிளாஸ் போட்டாலும் சரி, தோப்பு போட்டாலும் சரி, தலப்பாக போட்டாலும் சரி, எல்லாத்தையும் போடுறிய, கையில எந்த புண்ணும் இல்ல, காய்ச்சல் இல்ல, தலைவலி இல்ல, இடுப்பு வலி இல்ல, மூட்டு வலி இல்ல, பல்லு வலி இல்ல, எந்த ஒரு நோய் நம்பளமும் இல்ல, ஆனா இங்க கசட இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. இவ்வளவு இருந்தும் யானை தின்ற விளாம்பழத்திற்கு ஒப்பாக இருக்கும். யானை விளாம்பழம் சாப்பிடும் தெரியுங்களே, விளாம்பழம் என்று ஒரு பழம் இருக்குது. யானை சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, முழுமையா விழுங்கிக்கிறோமா, வெளியில அது மலம் கழிக்கும் போது அப்படியே அது வெளியே வரும், உள்ள இருக்கிற எதுவுமே இருக்காது, அப்படி இருக்கும், உடைச்சு பார்த்தா உள்ள ஒண்ணும் இருக்காது.
நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போயிருப்போம். நான் யார் தெரியுமா? தாங்கு அஞ்சு நேரம் பள்ளியில் தொழுதவன். நான் யார் தெரியுமா? அப்படி இருந்தவன், இப்படி இருந்தவன், அப்படி இருந்தவன், எல்லாவற்றையும் போய் சொல்லுவீர்கள். அல்லாஹ்வு தஆலா முகத்திலே கசக்கி தூக்கி வீசி விட்டு சொல்லுவான், உன்னுடைய அனைத்துமே 10 லைக்கோட போயிடுச்சு, 10 ஷேரோட போயிடுச்சு, 2 லைவோட போயிடுச்சு, எல்லாம் போச்சு. பாப்போ தேவையா என்ன மாதிரி ஒரு நல்லமல்களை செய்ய. ரமதானுடைய காலம், சுபஹானல்லாஹ். இங்க இருக்கக்கூடியவர்களிடத்தில் கைதூக்க சொன்னால் கூட நாம் அறிந்து விடலாம். எத்தனை பேர் இந்த திருமறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருப்போம், எத்தனை பேர் எத்தனை ஹதீஸ்களை படித்திருப்போம், எத்தனை பேர் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டிருப்போம். இல்ல, குர்ஆனை படிக்கல, ஹதீஸ் படிக்கல, குர்ஆனுடைய விளக்கத்தை தேடல. ஆனால் நாம் அத்தனை பேரும் அடுத்தவரை பற்றி பேசினோம், அசிங்கத்தை பேசினோம், மற்றதை எல்லாவற்றையும் பேசினோம், நம்முடைய கால நேரங்களை எல்லாம் வீணடித்தோம். ஆனால் ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு 10 இந்துவை இஸ்லாத்துக்கு எடுத்துடணும், எப்படியாவது ஒரு 25 கிறிஸ்தவனை இஸ்லாத்துக்கு எடுத்துடணும், எப்படியாவது ஒரு 10 பேருக்கு இதாயத்து கிடைச்சிடணும். கொண்டு வாங்க, சேர்த்துட்டலாம், சேர்த்துட்டலாம். 10 பேரை கூட்டிக்கிட்டு வா, கொடுத்துடாதேன்னு ஒரு 50 பேரை சொல்லிக்கிட்டு எப்படி வளரும்? எப்படி இந்த கொள்கைக்கு நிலை, எப்படி நாம் மற்றவர்களோடு போட்டியிட முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மிக அழகாக அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு உபதேசத்தை சொல்லுகிறான். ஃபைன் தனாஸ்அதும் ஃபீ ஷைஇன் ஃபர்துது இலல்லாஹி வரசூலா. உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிணக்குகள், பிரச்சனைகள், முரண்பாடுகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் செல்லுங்கள். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதா? ஏதாவது சிக்கல் வருதா? நான் அப்துல்லா பக்கம், நான் இலியாஸ் பக்கம்னு போய் நிக்காதே. இலியாஸ் அப்துல்லாக்கு சண்டை, நான் யார் தெரியுமா? இலியாஸ் பக்கம். நான் யார் தெரியுமா? அப்துல்லா பக்கம். இப்படி நிக்காதே. இலியாஸுக்கும் அப்துல்லாவுக்கும் என்ன சொல்ல வேண்டும்? எல்லாரும் ஃபர்து இலல்லாஹி வரசூலா, அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதரின் பக்கமும் வாருங்கள். குர்ஆனை பிடிப்போம், ஹதீஸை பிடிப்போம், அந்த வழியில் நாம் செல்ல ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும். ரமலானுடைய மாதம் தாண்டி விட்டோம், மின்னல் மாதிரி கடந்து போயிருச்சு. மன்னிப்பின் மாதம், மன்னிப்பை வேண்டினோமா? இஸ்திகபாரின் மாதம், இஸ்திகபாரை கேட்டோமா? தௌபாவின் மாதம், தௌபாவில் திளைத்தோமா? குர்ஆனின் மாதம், குர்ஆனை ஓதினோமா? ஹதீஸை படித்தோமா? என்ன செய்தோம்? அதிலேயும் ஆச்சரியம் தெரியுமா? மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு என்றால் நம்மிலே பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற மன்னிப்பு இறைவனிடத்தில் கேட்கிற தௌபா மாத்திரம்தான். அன்பிற்கினியவர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற நாள், உள்ளத்தை தெளிவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாம் அத்தனை பேரும் சகோதரர்கள், இங்கு வந்தவர்கள், வராதவர்கள், பார்ப்பவர்கள், பார்க்காதவர்கள், கேட்டவர்கள், கேட்காதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், அத்தனை பேரும் அல் முஸ்லிம், அகுல் முஸ்லிம், முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள், நண்பர்கள். இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யாரோடாவது பகைமை பாராட்டுகிறீர்களா? யாருக்காவது தவறு செய்தீர்களா? யாரை பற்றியாவது அசிங்கம், அவதூறு, கெட்ட விஷயங்களை பரப்பினீர்களா? அதை தூண்டினீர்களா? எதுவெல்லாம் தவறு என்று செய்தோமோ அத்தனையையும் சம்பந்தப்பட்ட நபரை நோக்கி பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவரிடத்தில் உங்கள் குற்றங்களை சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரை பற்றிய எதெல்லாம் சொன்னோமோ, பொதுவாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதை சொல்லல. சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரைக்கும் எதுவுமே மன்னிப்பு கிடைக்காது. ஆகவே இது மன்னிப்புக்கு கூடிய நேரம், மன்னிப்பை வேண்ட வேண்டிய நேரம். உறவுகளை பிரிந்திருக்கிறோமா? உறவுகளை தொடர்பு கொள்ளுங்கள். நேரிலே இருக்கிறார்களா? திருநாள் தொழுகை முடித்ததும் நேரிலே செல்லுங்கள். உங்களுக்கும் எனக்கும் பகைமை, அல்லாஹ்வுக்காக என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நாம் இதன் பின்னால் உறவினர்களும் கூட, கொள்கை உறவுகளும் கூட என்பதை சொல்லுங்கள். தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையாக இருக்கும், தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனையாக இருக்கும், அத்தனை பேரும் மனசு விட்டு உறவுகளாக, உண்மையில் உறவுகளாக இருந்தால் உறவுகளாக, இல்லாவிட்டால் கொள்கை உறவுகளாக ஒன்றிணைந்து மிகப்பெரிய கிறிஸ்தவ உலகத்தையும், மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் உலகத்தையும், மிகப்பெரிய யூத சாம்ராஜ்யத்தையும், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற பௌத்தம், கிறிஸ்தவம் அத்தனையும், இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். மீண்டும் நாம் களம் காண வேண்டும். நம்முடைய தாவா பணி வீரியம் எடுக்க வேண்டும். பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும். குர்ஆன் பிரதிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஹதீஸுடைய செய்திகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது எல்லாம் செய்வதற்குரிய ஒரு புடம்போடுகிற நாள் இது. இந்த நாளிலே மிக தெளிவாக இதை மனதிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் ஃபர்து இலல்லாஹி வரசூலா என்று அல்லாஹ் சொன்னதை போல, அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் விரையாமல், நாம் நினைத்ததை போல, நம்முடைய மனது சொன்ன பிரகாரம், மனோ இச்சைக்கு பிரகாரம், தனி மனிதர்களுக்கு பின்னால்
யாருக்கு பின்னாலையும் திரண்டோம் என்றால் கண்டிப்பா வெற்றி இல்லை. வெற்றி இருப்பது யாருக்கு பின்னால்? கொள்கையின் பின்னால், இந்த செயல்பாட்டின் பின்னால். ஒன்றோ இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், இல்லை இதுதான் தவறா, இதை விட வேகமான ஒன்றை இந்த உருவாக்கி காட்டுகிறோம், உருவாக்கி இந்த பாத்தீங்களா எப்படி தெரியுமா செய்ய முடியுமா? மிகப்பெரிய ஒரு கோட்டையை உடைத்து தரைமட்டம் ஆக்கிவிட்டு, ஒரு புற்றை போன்று ஆக்கிவிட்டு, தரையிலே எல்லாவற்றையும் உடைத்து வீசிவிட்டு மீண்டும் கட்ட ஆரம்பித்தால் அதற்கு எத்தனை காலம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும், எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டி வரும்? இந்த கொள்கைக்காக, இந்த பிரச்சாரத்திற்காக பல உயிர்களை இழந்திருக்கிறோம். மீண்டும் மனதில் நினைத்து பாருங்கள், 1980களின் பின்னால் செல்லுங்கள், உயிர்களை இழந்தோம், உடமை இழந்தோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், கேவலமாக பேசப்பட்டோம், விமர்சிக்கப்பட்டோம், அசிங்கமாக பேசப்பட்டோம். இது எல்லாம் தாங்கி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்காக இந்த உள்ளத்தை ஒப்படைத்து இந்த களத்திலே பயணிக்கிறோம். ஆகவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய உள்ளத்தை மாற்றி பிறர் உள்ளத்தை வெல்லுகிற விதமாக நம்முடைய பண்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை திருத்தி பிறர் உள்ளத்தை திரும்பி மீண்டும் வெற்றி பாதையின் பால். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், மாற்று கொள்கை உடையவர்களாக இருக்கலாம், ஏன் ஒரே கொள்கையில் கூட உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அத்தனை பேரும் ஒரே கொள்கையில் ஒன்றுபட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெற செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படியான சந்தர்ப்பமாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளை பேணுங்கள், நட்புகளை பேணுங்கள். அத்தனை பேரும் இந்த இடத்திலே இருந்து உடனடியாக கலைந்து செல்வதையும் விடுத்து இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து, பிரார்த்தனைக்குரிய நாள் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே பிரார்த்தனை செய்வார்கள், தக்பீர் சொல்லுவார்கள். இவற்றை எல்லாம் செய்துவிட்டு மன நிறைவோடு, மன சாந்தியோடு, திருப்திகரமானவர்களாக, அன்பானவர்களாக, பண்பானவர்களாக, பாசமானவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் அத்தனை பேரும் செல்ல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.